நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபது மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இல்லாமல் போகலாம் இந்த மாதத்தில் உங்களது செயல்களில் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தினருடன் உங்களது பேச்சுவார்த்தை போன்றவை மிகவும் குறைந்துவிடக்கூடும் எனவே அதில் கவனம் செலுத்துங்கள் வழக்கமான வீட்டு வேலைகள் சிலவற்றை செய்து முடிப்பதற்கு கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கலாம் உடன் பிறந்தவர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் உங்களை அதிக கவலை தரலாம் நிதிநிலையும் உங்களுக்கு விருத்தியடைய வைக்கலாம் இந்த மாதத்தில் இப்பொழுது நீங்கள் நேரம் தவறி உணவு உட்கொள்ளக்கூடும் கடுமையான மன அழுத்த ும் ஆளாகூடும் எனவே உங்களது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று கூற முடியாது எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது காதல் மற்றும் திருமணம் உங்கள் காதலர் அல்லது காதலிடமிருந்து சற்றே ஒதுங்கி இருப்பது நலம் ஏனெனில் இருவருக்கும் இடையே இப்பொழுது தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்புள்ளது இந்த உறவை தொடர்வது குறித்து அவரது எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொள்வது நலம் இது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவும் உங்களது திருமணம் குறித்த திட்டமிடவும் உதவும் ஆனால் அவசரப்பட்டு உறவை முறித்துவிட வேண்டாம் உங்களது காதல் துணைக்கு உங்களது மதிப்பை காலம் மட்டுமே உணர்த்த முடியும் அதற்கான காலமும் விரைவில் வரப்போகிறது நிதி நிலைமை பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு கவலை அளிக்கலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் கடன் வாங்குவதோ உதவி பெறுவதோ நல்லதல்ல இதற்கு பதிலாக உங்களிடம் இருக்கும் பணத்தை கொண்டு நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திவிட வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை உண்டாகலாம் உங்களது சொத்துக்கள் எதையாவது விற்று கடனை திருப்பி செலுத்தும் எண்ணம் இருந்தால் அந்த திட்டங்கள் வெற்றி பெறக்கூடும் இதனால் கிடைக்கும் தொகையை கொண்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து கடனை அடைத்து முடித்து விடுவீர்கள் வேலை பணியில் இருப்பவர்கள் பொறுமையை கடைபிடித்து அவர்களது வேலையை முழு முனைப்புடன் செய்வதற்கு ஏற்ற காலமாகவே இது இருக்கப் போகிறது என்னும் அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் இது உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கலாம் ஆனால் நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களது பணியை தொடருங்கள் பயனுள்ள நடவடிக்கைகள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் தவிர வேறு சிலர் ஈடுபட்டுள்ள ஒழுக்கக்கேடான எந்த செயலிலும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அதற்கு பலியாகிவிடவும் வேண்டாம் இந்த மாதத்தில் சிந்தனையிலும் செயலிலும் தெளிவான திறந்த மனத்துடன் இருங்கள் அது உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும் தொழில் தொழில் முனைவோர்கள் தங்களது முந்தைய தொழில் முயற்சிகளின் தாக்கத்தால் செய்த தவறுகளை அதனால் ஏற்பட்ட நஷ்டங்களையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து அது போன்ற தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த மாதத்தில் அப்படி செய்வதனால் விஷயங்களை நன்கு ஆராய்வதற்கும் லாபம் தரும் திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவதற்கு பயனுள்ளதாக அமையப்போகிறது இதனால் நீங்கள் தொழிலில் சிறந்த ஆதாயம் பெற முடியும் மேலும் உங்களது தொழில் கூட்டாளிகள் முழுவதுமாக நம்பிவிட வேண்டாம் அவர்களின் வேலைத்திறன் உற்பத்தி திறன் போன்றவற்றை கூர்மையாக கவனிப்பது நல்லது இந்த மாதத்தில் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களது உடல்நிலையை கவலை அளிக்கலாம் சிலர் சரியான உணவு மருந்து போன்றவற்றை முறையாக உட்கொள்ள தவறலாம் இது உடலில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் உடற்பயிற்சிகள் தியான பயிற்சிகளை தவறாமல் செய்வது இது உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் மாணவர்கள் தேர்வுகளில் தங்களது திறமையை நிரூபிக்க மாணவர்கள் முழு முயற்சி செய்வீர்கள் எனினும் சில நேரங்களில் இது உரிய பலனை அளிக்காமல் போகலாம் உங்களது எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் உங்களிடம் அமைந்திருக்கும் இயற்கையான திறன் காரணமாக கடும் முயற்சிக்கு பின் இறுதியில் நீங்கள் வெற்றியடையக்கூடும் கூடும் இந்த மாதத்தில் சுபதினங்களாக இரண்டு நாலு ஆறு ஏழு பத்து பதினொன்று பதிமூணு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகள் அமைகின்றன அசுப தினங்களாக ஒன்று ஐந்து பன்னிரண்டு பதினாலு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் அமைகின்றன மகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றம் அடையும் மாதங்கள் வர இருக்கின்றன எனவே இந்த நவம்பர் மாதத்தை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் நன்றி